போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆல்ரெடி வந்து ஹிஸ்ட்ரி டாப்பிக்கை ஃபுல்லாக எப்படி ஸ்மார்ட் ஸ்மார்ட்வேயாவாக வந்து படிக்கலான்றதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா வந்து எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணால்தான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரியும் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்க எல்லா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரீகத்தை கூட ரிலேட்டடாக இருக்க எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம அது ரிலேட்டடாக இருக்க விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஒரு நதிக்கரை நாகரிகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாகரிகங்கள் இருக்கும் சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு பொது ஆண்டுக்கு முன்னு சொல்லுவாங்க அப்புறம் எகிப்து நாகரிகம் இருக்கும் ஆயர் மூணாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து மூணாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அப்புறம் மெசபட்டோமியா நாகரீகம் வந்து மூணாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும்தான் ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் ரெண்டு பிரிவு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரப்பா செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து முகதந்தாரோ அரப்பா வந்து வந்து ஒரு புதைகுண்ட நகரம் இது வந்து இடிப்பாடுகளில் வந்து கண்டுபிடிச்சதாக வந்து சார்லஸ் மேசன்ற ஒரு ஆங்கிலேயர் வந்து அவரோட நூலில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வந்து தெரிவிச்சிருப்பார் அரப்பாங்கிறது வந்து ஒரு புதைகுன்ற நகரம்னு அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா பொறியாளர்கள் இன்ஜினியர்ஸ் வந்து லாகூர்லேருந்து கராச்சிக்கு வந்து ரயில் பாதை அமைப்பாங்க ஸோ வந்து அந்த இடத்துல அதை நோண்டும்போது நிலத்தை வந்து தோண்டி பார்க்கும்போது சுட்ட செங்கற்கள்லாம் வந்து கிடச்சிதுன்னு சொல்லி அவங்க சொன்ன குறிப்பை வச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து அரப்பா மற்றும் மொகஞ்சாதார நகரங்களை வந்து ஆய்வு செய்ய தொடங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொல்பொருள் ஆய்வாளர் இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஷல்ன்றவர் வந்து அறப்பாக்கும் மகாததாருக்கும் இடையே வந்து ஒரு பொதுவான அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பார் யாருன்னா ஜான் மார்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் புக்கை போய் பாருங்கள் புக்கை போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கும் நீங்கள் புதுசாக படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ ரெண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் நாகரிகம் என்ற ஒரு வார்த்தை வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் நாகரிகம் என்ற வார்த்தை வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா லத்தீன் வார்த்தை சிவிஸ் என்ற ஒரு இருந்து தான் வந்து அது வந்திருக்கும் அதுக்கப்புறமா வந்து நிலத்தடியை ஆய்வு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காந்தப்புல வருடியை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க கூடவே வந்து பொருட்கள் வந்து புதை மண்ணுக்கடியில் வந்து புதைஞ்சிருக்கா இல்லையான்றதுக்கு செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடார் கருவிகளும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் வந்து இந்திய தொழிலியல் துறையை வந்து ஏஎஸ்ஐயை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் கன்னிங்ரோம் என்ற ஒரு நில அளவாளர் தான் வந்து அவரோட உதவியுடன் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இதோட தலைமையிடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டெல்லி ஏஎஸ்ஐயோட தலைமையிடம் வந்து டெல்லி அரப்பா நாகரிகம் வந்து மகனதார நாகரிகத்தை விட பழமையானதுன்னு வந்து சொல்லுவாங்க இங்க இருக்க மக்கள்கள் வந்து பாத்தீங்கன்னா வெங்கலத்தை தான் யூஸ் பண்ணாங்க இவங்களுக்கு வந்து இரும்பை பத்தி எந்த ஒரு ஆஹ் நாலேஜும் இல்லாம இருந்துச்சு அதை வந்து அவங்க யூஸ் பண்ணாம இருந்தாங்க சிந்து சமவெளி மக்கள் வந்து இரும்பை வந்து அறியாதவங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் வரையும் பரவி இருந்துச்சு ஆறு நகரங்களை கொண்டு இரநூறு கிராமங்களாக பிரிஞ்சு வாழ்ந்தாங்க அரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து கழிப்பறைகள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க குடிநீர் வசதியும் வந்து இருக்கும் அவங்களோட கிராமத்திற்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளங்கள் பெரிய குளங்கள் இருக்கும் அந்த குளங்களில் வந்து தண்ணி லீக் ஆகாமல் போகிறதுக்கு இயற்கை தார்களை கொண்டு அந்த குளத்தை வந்து பூசியிருப்பாங்க ஸோ வந்து இவங்க அப்போயே வந்து ஒரு நகர நாகரீகம் மாதிரி இன்றைக்கி இருக்க ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வந்து அப்போயே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க சமவெளி நாகரிகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு இருக்கும் ஊரே மேல் நகர அமைப்புனும் கீழ் நகர அமைப்புன்னு நகர அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளம் தானிய களஞ்சியம்லாம் அந்த இடத்துல இருக்கும் தேவையான பொருட்களெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு மேல் நகரம்னு வச்சுக்கிட்டாங்க கீழ் நகர அமைப்பு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வசிக்கிற இடமா வச்சுக்கிட்டாங்க பொதுமக்கள் வசிக்கிற இடமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெகர்கர்ன்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ப பாகிஸ்தான் நாட்டில் பலூசிஸ்தான் மாநிலத்தில் வந்து போலான் ஆற்று பள்ளத்தில் தான் வந்து இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பார் ஏழாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே அரப்பா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரியானா மால மாநிலத்தில் வந்து ரகர்கர் ரகீர்கர் என்னும் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தானிய கலஞ்சத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அரப்பா காலத்தில் ஹரியானா மாநிலம் ஹரியானா மாநிலம் ஹரியானா ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகிய்கர் என்னும் இடத்துல வந்து ஒரு தானியம் கலஞ்சத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க மெசபட்டோமியம் வந்து கடல் கடந்து போய் வணிகம்லாம் பண்ணுவாங்க இவங்க மெசப்டோமியர்கள் வந்து கடல் கடந்து போய் வணிகம் செய்வாங்க சுமேரியத்தோட அரசர் வந்து நாரம்சிங் என்பவர் வந்து அவர் ஒரு அணிகலன்கள் மெழுக் மெழுக்கா என்னும் ஒரு அணிக்கலன்கிட்ட வந்து அவங்க வந்து வாங்கியிருப்பார் அவர் யூஸ் பண்ணி மெலுக்கான்ற ஒரு அணிக் வாங்கி யூஸ் பண்ணதுக்கான ஒரு குறிப்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்புறம் அரப்பா இது மொகதாராவில் வந்து ஒரு தூண் மண்டபங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த தூண் தூணபம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது தூண்களையும் நாலு வரிசையும் கொண்ட ஒரு பொதுக்கூடம் வந்து இருக்கும் இந்த கூடத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொது விஷயத்தை வந்து பேசுகிறத பொதுமக்கள் கூடும் இடமாக வச்சுருந்தாங்க லோத்தல்ன்ற வந்து ஒரு கப்பல் கட்டும் தளம் அதாவது ஒரு ஆர்பர் மாதிரி வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் சமஸ்மதி ஆற்ற ஆற்றோட துணை ஆராக வந்து இது இருந்துச்சு அந்த இடத்துல தான் வந்து இது இருந்துச்சு லோத்தல் வந்து துறைமுக நகரம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தாலான அளவுகோல் ஒரு அளவுகோல் வந்து மிக சிறிய அளவுகோல் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அது எவ்வளோ லென்த்துன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு எம்எம் மட்டும்தான் எவ்வளோ ஆயிரத்தி எழுநூற்றி நாலு எம்எம் மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொகனந்தாரோவில் வந்து ஒரு நடமாடும் மாது சிலையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் ஜான் மார்சல்ன்றவர் தான் வந்து பார்த்ததாக வந்து குறிப்பு சொல்லும் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில் இவங்க வந்து இரும்பை வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஸோ வந்து இவங்க பருத்தி ஆடைகளெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அணிகலங்கள்லாம் வந்து வெண்கலத்தால் செஞ்சு அணிவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிற மணியையும் பயன்படுத்தியிருப்பாங்க இவங்க வந்து தாய் வழிபாடு தான் இருக்கும் கடவுள் வழிபாடு இருக்கும் பட் வந்து உருவங்கள் பொம்மைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பொம்மைகள் வந்து வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒரு அரசரோட பொம்மை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்பன் ஃபோர்டின்ன்ற ஒரு பொருள் வந்து பூமியிலேருந்து எடுத்தாங்கன்னா அந்த பொருளோட வயது இது எவ்வளோ வருஷத்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆதிச்சநல்லூர் கீழடியிலலாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த பொருளோட ஏஜ் வந்து எப்படி கணிக்கிறாங்கன்னா கார்பன் ஃபோர்டீன்கிற ஒரு இதை தான் வந்து அதோடய வயதை வந்து கணிக்கிறாங்க இது வந்து இந்த அரப்பா நாகரிகம் இந்த மக இது சமவெளி நாகரிகம் வந்து எவ்வளோ தூரம் பரவி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மேற்கில் வந்து பலுசிஸ்தான் கடற்கரை வரைக்கும் மக்ரான் கடற்கரை கடற்கரை வரைக்கும் கிழக்கில் வந்து காகர் நதிக்கரை பள்ளத்தாக்கு வரைக்கும் வடகிழக்கில் வந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் தெற்குல மகாராஷ்ட்ரா வரைக்கும் பரவி இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அரப்பா அரப்பாவில் வந்து மாடுகளை வந்து ஜபூ ஜபூன் வந்து அழைப்பாங்க ஆனால் வந்து இவங்க குதிரையை பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் அதை பயன்படுத்தாமே இருந்தாங்க அரப்பா மொழியில் அரப்பா மொழி வந்து அரப்பா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து திராவிட மொழிகளை வந்து அறிஞ்சிருந்தாங்க இவங்க வந்து இடக்கல் மாதிரி யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இரட்டை முறைன்னு சொல்லுவாங்க ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஃபோர் டூ எயிட் இஸ்ட்டு சிக்ஸ்டீன் ஒன்று ஒன்று டபுள் ஆகிட்டே போகும் ஒன்று ரெண்டு நாலு எட்டு பதினாறுன்னு வந்து ஸோ அந்த முறையை தான் இவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அரப்பா மக்கள் வந்து இரட்டை பயிரிடுதல் முறையும் அவங்க பின்பற்றிய வேளாண்மை முறை பார்த்திங்கன்னா இரட்டை பயிரிடுதல் முறை அரப்பா மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆர்இஎம் வீலர் என்பவர் வந்து அரப்பாவில் வந்து அகலாறு அகலார வச்சு வந்து பண்ண ஆரம்பிப்பேன் ஸ்டார்ட் பண்ணுவார் அங்கே வந்து போயிட்டு அகலார வந்து நடத்துவார் ஆர் எம் வீலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரையும் கவர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் நீங்கள் புக்கை போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கவர் ஆயிருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ ஒரு டூ டைம்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் படித்தது வந்து புதுசாக இருக்காத மாதிரி இருக்கும் எஸ்பெஷலி நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அதுக்கப்புறம் இதோடய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரப்பாவில் வந்து ஒரு நீளமான எழுத்து தொடர் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க இருபத்தாறு லெட்டர்ஸ் இருக்கும் அதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேத காலத்தில் போய்டும் ரிக் யஜூர் சாம அதர்வனு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வேத பாடல்கள்லாம் வரும் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ந நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் வந்து ஆதிச்சநல்லூரில் வந்து நம்ம தொழில் ஆராய்ச்சி வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோவோட பதிவு வந்து இதோட முடியுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து குப்தர்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்கள் பதிவை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி டைப்பில் வந்து வீடியோஸ் போடலாமா இல்லைன்னா வந்து உங்களுக்கு புக்கு டைரக்டாக வந்து புக்கிலே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடலாமான்றதை பதிவு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்